சென்னையில் ஒரு யூடியூப் பிரபலத்தை பார்க்க அலைமோதிய இளைஞர்கள் கூட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்த காட்சிகளை பார்த்தால் ஏதோ கலவரம் மூண்டுவிட்டதோ என நினைக்க தோன்றலாம். ஆனால் ஒரு யூடியூப் பிரபலத்தை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை அக்கப்போர் என்பது நம்புவதற்கு கடினமான நிஜம். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த டிடிஎஃப் வாசன் என்ற 22 வயது இளைஞர் பைக் பயணம் குறித்த யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது சேனலுக்கு 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைபர்களாக உள்ளனர். கோவையிலிருந்து பைக் மூலமாகவே நேபாளம் வரை பயணம் செய்ய டிடிஎஃப் வாசன் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. செல்லும் வழியில் தனது யூடியூப் ரசிகர்களை சந்திப்பதற்காக சென்னைக்கு வந்தார் வாசன். அம்பத்தூர் பகுதியில் உள்ள விளையாட்டு சாதன விற்பனை கடைக்கு அவர் வருவதை அறிந்து அங்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்த காட்சிதான் இது. சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் ஏராளமானோர் டிடிஎஃப் வாசனை பின்தொடர்ந்து வந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் கடைக்குள் சென்ற டிடிஎஃப் வாசனையும் அவரது நண்பர் அஜீஸையும் ஏராளமான இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுக்க முயன்றனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். கூட்டத்தில் சிக்கி தவித்த டிடிஎஃப் வாசனையும் அவரது நண்பர் அஜீஸையும் மீட்டு ஜீப்பில் அழைத்துச் சென்றனர். இருவரையும் போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்வதாக தகவல் பரவியதால் அங்கிருந்த இளைஞர்கள் போலீஸ் ஜீப்பை துரத்தியபடி சென்றனர். இளைஞர்கள் கூட்டத்திலிருந்து இருவரையும் பாதுகாப்பாக மீட்கவே போலீசார் ஜீப்பில் அழைத்துச் சென்றது பின்னர் தெரிய வந்தது. சென்னையில் பைக் சாகசம் செய்யும் இளைஞர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த டிடிஎஃப் வாசனும் கூட பைக் ஆர்வலர் என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமை சாகச வீடியோக்களால் நிரப்புகிறவர்தான். ஏதோ சினிமா நடிகரை காண குவியும் கூட்டம் போல இவரை இளைஞர் பட்டாளம் கொண்டாடியிருப்பது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.